அதிகாரம் அருளுடைமை குறள் 641 அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு முல செல்வத்துல சிறந்தது அருட்செல்வம் பொருட்செல்வத்தை இழந்தவங்க கிட்டயும் அருட்செல்வம் இருக்கும். அதிகாரம் அருளுடைமை குறள் 642 நல்லாற்றல் நாடி அருளாள்க பல்லாற்றல் தேறினும் மக்தே துணை நல்ல வழியில ஆராய்ந்து அருளுடையவரா வாழணும். அதை விட வாழ்க்கைக்கு சிறந்த துணை எதுவும் இல்ல. அதிகாரம் அருளுடைமை குறள் 643 அருள் சேர்ந்த நஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த என்ன உலகம் புகழ். அருள் சேர்ந்த வாழ்க்கையை வாழறவங்களுக்கு அறியாமைங்கிற இருள் விலகிரும். அதிகாரம் அருளுடைமை குறள் 644 மண்ணை ரொம்பி அருளாழ்வார் கில்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மத்த உயிரை பத்தி அருளோட வாழறவங்களுக்கு தன் உயிரை பத்தி பயம் வராது. அதிகாரம் அருளுடைமை குறள் 245 அல்லல் அருளாழ்வார் கில்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞாலங்கரி அருளுடையவர்களுக்கு துன்பம் வராது. அதுக்கு இந்த பெரிய அழகான உலகமே ஒரு சாட்சி. அதிகாரம் அருளுடைமை குறள் 646 பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பார் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருள் இல்லாம தீய செயலை செய்யறவங்கள அறம் இல்லாம வாழறவங்களா இந்த உலகம் நினைக்கும். அதிகாரம் அருளுடைமை குறள் 647 அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க. பொருள் இல்லாதவாளுக்கு பூமியில சந்தோஷம் கிடைக்காது. அதே மாதிரி அருள் இல்லாதவாளுக்கு மேலுலகத்துல சந்தோஷம் கிடைக்காது. அதிகாரம் அருளுடைமை குறள் 648 பொருளற்றார் பூப்பொருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அறிது. பொருள் இல்லாட்டாலும் அதை ஒரு நாள் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அருள் இல்லைன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதிகாரம் அருளுடைமை குறள் 249 தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் அறிவில்லாதவனால நூலை ஆராய முடியாது. அதே மாதிரியே அருள் இல்லாதவங்க கிட்ட அறம் இருக்காது. அதிகாரம் அருளுடைமை குறள் 250 வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்து நம்மளோட எளிய மனிதர்களை துன்புறுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பலசாலிகளை நினைச்சு பார்க்கணும்.